அனைவருக்கும் வணக்கம். வரலாற்றில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 1876 ஆண்டு அலெக்சாண்டர் கிரகாம் பெல்லின் திரவ டிரான்ஸ்மிஸ்டர் வடிவமைப்பை தனது உதவியாளரான தாமஸ் வாட்சனுக்கு உரையை முதலில் அனுப்ப அனுமதித்தார். இதனால் மார்ச் 10 1876 ஆண்டு அலெக்சாண்டர் கிரகாம் பெல் உலகின் முதல் தொலைபேசி அழைப்பை மேற்கொண்ட தினம் வரலாற்றில் இன்று. 1977 ஆண்டு மார்ச் 10 யுரேனஸ் கோளை சுற்றியுள்ள வளையங்களை வானியலாளர்கள் கண்டுபிடித்த தினம் வரலாற்றில் இன்று. பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 20ஆம் நூற்றாண்டு அறிஞரும் தமிழ் தேசிய தந்தை என்று அறியப்படும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் 1933 ஆண்டு மார்ச் 10 சேலம் மாவட்டத்தில் உள்ள சமுத்திரம் என்னும் ஊரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவரின் இயற்பெயர் ராசமாணிக்கம் என்பதாகும். பெருஞ்சித்திரன் என்பது இவருடைய புனை பெயராகும். இவர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்கள் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். எனவே தாம் இயற்றிய இரு காவியங்களையும் எடுத்துக்கொண்டு பாவேந்தரை சந்திக்க சென்றார். ஆனால் பாவேந்தரை அவரால் சந்திக்க முடியவில்லை. பிறகு ஒரு நூலை கொய்யாக்கனி என்னும் பெயரில் அவரே தன் அச்சகத்தில் அச்சிட்டு தந்ததையும் பெருஞ்சித்திரனார் குறிப்பிட்டுள்ளார். மொழி, இனம், நாட்டு உணர்வுடன் பாடல்கள் புனைந்து இதழ்கள் நடத்தி மேடைதோறும் தமிழ் முழக்கம் செய்து இயக்கம் கட்டமைத்து உண்மையாக தமிழுக்கு வாழ்ந்த பெருஞ்சித்திரனார் தன்னுடைய 62வது வயதில் 1995 ஆண்டு மறைந்தார். மார்செல்லோ மால்பிகி உயிரினங்களின் உடற்கூறு கட்டமைப்புகளை மைக்ரோஸ்கோப் மூலம் ஆராய்ச்சி செய்வதற்கு அடித்தளமிட்ட மார்செல்லோ மால்பிகி 1628 ஆண்டு மார்ச் 10 இத்தாலியின் தலைநகர் பொலோக்னா என்ற ஊரில் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. இவர் பேராசிரியராக பணிபுரிந்து கொண்டே மருத்துவமும் மற்றும் பல ஆராய்ச்சிகளையும் இவர் மேற்கொண்டு வந்தார். சுவை அரும்புகள், மூளையின் அமைப்பு, பார்வை நரம்பு, கொழுப்பு தங்கும் இடங்கள், இரத்தத்தில் ஏற்படும் நிறமாற்றங்கள், உடற்கூறியல் மற்றும் உடல் இயங்கியல் குறித்தும் இவர் ஆராய்ச்சிகள் செய்துள்ளார். மைக்ரோஸ்கோப் மூலம் தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள் உள்ளிட்ட உயிரினங்களின் உடற்கூறு கட்டமைப்புகளையும் இவர் ஆராய்ந்தார். இவர் கருவியல், தாவர உடற்கூறியல், திசு அமைப்பியல், ஒப்பீட்டு உடற்கூறியலின் முன்னோடி எனவும் இவர் போற்றப்பட்டார். மேலும் இவர் நுரையீரல் செல்களை சோதனை செய்து பார்த்து அங்கு சிறிய மெல்லிய சுவர் கொண்ட இரத்த நுண்குழாய்கள் இருப்பதை இவர் கண்டறிந்தார். மேலும் இவைதான் தமனிகளையும் சிரைகளையும் இணைக்கின்றன என்பதையும் ஆராய்ந்து கூறினார். அதற்கு பிறகு கண்டறியப்பட்ட பிற உடல் உள்ளுறுப்புகள் மால்பிஜியன் துகள்கள், மால்பிஜியன் அடுக்கு, மால்பிஜியன் குழல்கள் என இவருடைய பெயரால் அடையாளம் காணப்பட்டன. அறிவியல் வரலாற்றில் முக்கியமான கண்டுபிடிப்புகளை கண்டறிந்த மார்செல்லோ மால்பிகி 66வது வயதில் 1694 ஆண்டு மறைந்தார். 1969 ஆண்டு ஜேம்ஸ் ஏல்ரே, அமெரிக்க சிவில் உரிமைகளின் தலைவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியரை கொலை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டார். மேலும் அவருக்கு 99 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1793 ஆண்டு பாரிஸில் ஜார்சல் டாண்டனின் முன்மொழிவின் பேரில் தேசிய மாநாடு புரட்சிகர தீர்ப்பாயத்தை நிறுவ ஆணையிட்ட தினம் வரலாற்றில் இன்று. 1897 ஆண்டு மார்ச் 10 இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியை சாவித்திரிபாய் பூலே மறைந்த தினம் வரலாற்றில் இன்று. 1920 ஆண்டு மார்ச் 10 திராவிட கழகத்தின் தலைவராக இருந்த மணியம்மையார் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1932 ஆண்டு மார்ச் 10 முன்னாள் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி அமைப்பின் தலைவர் உடுப்பி ராமச்சந்திர ராவ் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1957 ஆண்டு மார்ச் 10 உலகை அச்சுறுத்திய ஒசாமா பின்லேடன் பிறந்த தினம் வரலாற்றில் இன்று. 1908 ஆண்டு மார்ச் 10 ஐரோப்பாவின் மிக மோசமான கோரியல் சுரங்க பேரழிவு நடந்த தினம் வரலாற்றில் இன்று. நியூயார்க்கை சேர்ந்த மேரி எலன் பேர்செல்டு ஜேம்ஸ் 1887 ஆண்டு மார்ச் 10 உலக அகில ஜப நாளானது யுஎஸ்இல் தோற்றுவிக்கப்பட்ட தினம் வரலாற்றில் இன்று.